நவீன், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வந்திருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பங்கொட்டை. இந்த வேப்பங்கொட்டை தான் நம்ம வந்துட்டு இன்னைக்கு நிறைய ரெக்யூர்மெண்ட் நம்ம கிட்ட வந்துட்டு இருந்தது. ஒன்று வந்து வேப்பெண்ணை வந்து எடுக்கணும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க, எக்ஸ்பிளரில் பாசிபிளான்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கு மிக மிக சிறப்பான மிஷினே எக்ஸ்பிளர் தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது வேப்பம் பழம் வந்து காஞ்ச மெட்டீரியல். இதில் தான் நம்ம வந்து கேக் எடுக்க போகிறோம், வேப்பம் புண்ணாக்கு எடுக்க போகிறோம். அந்த வேப்பம் புண்ணாக்குலேயும் உங்களுக்கு ஆயில் கண்டென்ட் இருக்கும். இது அதிகமாக வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா உரத்துக்கும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் யூஸ்க்கு அந்த மாதிரி சம்திங் நிறைய இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதோட டீட்டெயில்டு வீடியோ வந்து உங்களுக்கு யூடியூப்ல இருக்கும். இப்போ இந்த வேப்பம் புண்ணாக்கு நம்ம ஆட்டி இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து ஆட்டி வேப்பம் புண்ணாக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். உங்களுக்கு ரன்னிங் வீடியோவும் நம்ம காமிக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம மிஷினில் ரன் பண்ணுறோம்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சக்களை எடுக்கிறாங்க, ஆனால் அதை விட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பிளரில் வந்து சேஃப்டி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ட்ரையல் ப்ரெஸ். நீங்கள் ஆதி காலத்தில் நம்மளோட வீடியோ வந்து பார்த்துருக்கீங்கன்னா தெரியும், 4 போல்ட் எக்ஸ்பிளர்னு சொல்லி நம்ம பண்ணி நம்ம போட்டிருப்போம். அந்த ட்ரையல் ப்ரெஸ் தான் இது. இதில் தான் நம்ம எல்லா ட்ரையலும் எடுப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பம் கொட்டை வந்து போட்டு அரைக்கிறோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும்னா தேங்காய் எண்ணெய்க்கும் போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும், இல்லைனா வேப்பெண்ணையோட அந்த வாசம் அந்த தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் ஆகி கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. இந்த சக்களை போட்டு நீங்கள் கடப்பாரியை போட்டு குத்துறது, நோண்டுறது, பிடிக்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. ஒரு சைடு உங்களுக்கு ஃபீடிங் ஆகிருக்கும், இது வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுப்போம். ட்ரேனா ட்ரே, இல்லை சூட்டுனா சூட்டு, இல்லை வந்து கெட்டில்னா கெட்டில், இந்த மாதிரி 3 டைப்பும் நம்ம கஸ்டமைசேஷனும் பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி இந்த கடப்பாரையை போட்டு நோண்டுறது அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் எந்த தேவையும் இல்லை. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு கேக்கு ஃபீடு ஒரு பக்கம் உள்ளே போயிட்டு இருக்கும், ஒரு சைடு வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வெளியே வந்துட்டு இருக்கும், அதாவது புண்ணாக்கு தனியாக வெளியே வந்துட்டு இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஃப்ரீயாக ஒரு சைடு கேக்கும் ஒரு சைடு மெட்டீரியலும் உங்களுக்கு பிரிஞ்சு வரும். இந்த பெருசாக ஆயில் கண்டென்ட்லாம் எதுவுமே இருக்காது, ஆயில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதாவது இந்த ஃப்ரூட்டு, இந்த ஃப்ரூட்டுக்குள்ளே வந்து ஒரு விதை இருக்கும், அந்த விதையை உடச்சிங்கன்னா அதுக்குள்ளே ஒரு பாசி மாதிரி ஒரு ஒன்று ஒரு மெட்டீரியல் இருக்கும், அதாவது ஒரு சீட் இருக்கும். இதில் மட்டும்தான் உங்களுக்கு ஆயில் எடுக்க முடியும். கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போது 80 ருபீஸ் சம்திங் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் மார்க்கெட்டில். அதே மாதிரி ஆயில் பெர் லிட்டரு வந்து 500 ருபீஸ் பக்கம் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். விவசாயிகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல் இது. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊருக்கு ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு மிஷின் எடுத்து போட்டாங்க. இப்போ அந்த 10 பேர் சேர்ந்து ஒரு மிஷின் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து அது பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் ஊரில் இருக்கிறவங்களே அந்த விதையை சேர்த்துருவீங்க, நீங்கள் இப்போ வெளியே வந்து பை ப்ராடக்டாக போய் வாங்க போகிறதில்லை. அந்த ஊரில் இருக்கிறவங்களே சேர்ந்து அரைச்சிக்கவும் செஞ்சுக்குவீங்க. இதுக்கு மொத்தமாகவே உங்களுக்கு பெரிய லாஸே இருக்காது. ஆனால் அதுக்கான உரம் வந்து நீங்கள் வெளியே போய் எங்கேயோ வாங்குறதுக்கு நீங்களே தயாரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதோட ரன்னிங் வீடியோ எப்படிங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுட்டேன், கொஞ்சம் மெட்டீரியல் தான் மீதி இருக்கு. அது எப்படி ரன் ஆகுது, எப்படி வெளியே பிரியுதுன்னு மட்டும் பாருங்க. வாங்கி பயனடைங்க என்னங்கிறது நம்ம பார்த்துட்டு வேணும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வேப்பங்கொட்டை வேணும்னாலும் நீங்க நம்மளை அணுகலாம். நாம வந்துட்டு அது 3 வெரைட்டியில இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா, அது எந்த மாதிரி கிடைக்குங்கிறது நான் சொல்லிட்டேன். இன்னொன்னு சீசனுக்கு தான் சார் கிடைக்கும், அதனால வந்து நீங்க 365 டேஸும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து சப்ளை பண்ணலாம். வேணுங்கிறவங்க நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க, அதுக்கும் நம்ம சப்ளை பண்றதுக்கு ரெடி.